வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற புத்தகத்திலிருந்து அழகு கலைகள் எவை அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான அந்த தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் இந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த புத்தகத்தில் அமைந்த முதல் தலைப்பு தான் அழகு கலைகள் எவை அப்படிங்கிறது. அதை பற்றி நாம் கொஞ்சம் சுருக்கமாக இந்த பகுதியில் பார்க்கலாம். அழகு கலைகள் எவை அப்படிங்கிற தலைப்பின்கீழ என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, மனிதன் பழங்காலத்தில் காட்டு மிராண்டியாக வாழ்ந்தான். அவனுக்கு இருக்கிறதுக்கு வீடோ, இல்லை உடுத்திக்கிறதுக்கு உடையோ, உண்ணுவதற்கு உணவோ அவனுக்கு உருவாக்கிக்க தெரியாமல் இருந்தது. மனுஷன் அந்த காலத்தில் விலங்கு மாதிரியே இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு, அப்புறம் இருக்கிறதுக்கு வீடு, போட்டுக்கிறதுக்கு ஆடை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இதையெல்லாம் எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ அந்த நேரத்தில் தான் மனுஷன் மிருக வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு நாகரிக வாழ்க்கை பெற்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக மனிதன் நாகரிக வாழ்க்கை அடைகிறதுக்கு 1000 வருஷம் போயிருச்சு. அப்படி அந்த நாகரிக வாழ்க்கை அடித்தளம்தான், அந்த அடுத்த கட்டம்தான் என்ன அப்படின்னா, அவன் வந்து பல வகையான தொழில்களை கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒவ்வொரு தொழிலையும் அவன் கற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு வந்து பல நூற்றாண்டுகள் வந்து கழிந்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மனுஷன் மிருக வாழ்க்கையிலிருந்து மாறி தனக்கான தேவைகளை அவனே கண்டுபிடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் மனிதன் வந்து ஒரு மனிதனாகவே வாழ ஆரம்பித்தான். அதற்கு காரணம் அவன் வந்து தொழில்களை கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் மனிதனுடைய நல்ல வாழ்க்கைக்கு எதெல்லாம் உதவுதோ அந்த தொழில்களை எல்லாத்தையுமே கலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். இப்போ தச்சு வேலை, கருமாற வேலை, உழவு, வாணிபம், நெசவு, மருத்துவம், இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது. இது எல்லாமே கலைகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 64 கலைகள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை உள்ளிட்ட நூல்கள் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அப்போது 64 கலைகள் இருந்துச்சு அப்படின்னா அப்போவே நாகரிகம் இருந்தது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலைகள் அப்படின்னா என்ன, அழகு கலைகள்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, எது மனுஷனுக்கு இன்பத்தை தருதோ, ஒரு திருப்தியை தருதோ, நமக்கு மகிழ்ச்சியை தர்றதுக்கு துணையாக இருக்கிறதோ, அதை எல்லாத்தையுமே நம்ம அழகு கலைகள்னு சொல்லலாம் அப்படின்னு குறிப்பிடுறார். அழகு கலைக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இன்கலை, கவின்கலை, நற்கலை. அப்போது அழகு கலைக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இன்கலை, கவின்கலை, நற்கலை, இப்படி ஒரு 3 பெயர்கள் இருக்கிறதா சொல்கிறார். இந்த அழகு கலைகளுடைய வேலை என்ன அப்படின்னா, மனிதனுடைய மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை எழுப்பி அழகையும் இன்பத்தையும் தரக்கூடிய பண்பு அழகு கலைகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போது அந்த மனிதன் வந்து தன்னுடைய அறிவால், மனோபாவத்தால், கற்பனையால் அழகு கலைகளை அமைச்சு அது மூலமாக உணர்ச்சியையும் அழகையும் இன்பத்தையும் காண்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அழகு கலையை விரும்பாத மனிதனை அறிவு நிரம்பாத விலங்கு என்றே கூற வேண்டும். அவனை முழு நாகரிகம் பெற்றவன் என்று கூற முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாரு மயிலைசீனி வேங்கடசாமி. அப்போது ஒருத்தனுக்கு ஒரு அழகை ரசிக்க தெரியலை அப்படின்னா அவனை வந்து அறிவு நிரம்பாத விலங்குன்னு சொல்லலாம், அவனை முழு நாகரிகம் பெற்றவன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அழகு கலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து 5 அப்படின்னு சொல்லி முதல்ல குறிப்பிடுறார். கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை, இந்த 5 தான் அழகு கலைகள் அப்படின்னு ஆரம்பத்தில் குறிப்பிடுறாரு மயிலைசீனி வேங்கடசாமி. அதே நேரம் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் கட்டடக்கலை வேறு, சிற்பக்கலை வேறு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. காவியக்கலைன்னு சொல்லி ஒன்று குறிப்பிட்ருக்காங்க இல்லையா கடைசியாக, அந்த காவிய கலையோடு சேர்ந்து நாடகக்கலையும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறார். அழகு கலைகளில் காவியக்கலை, இசைக்கலை இரண்டையுமே நம்முடைய பண்டை தமிழர்கள் இயல் இசை நாடகம் அப்படிங்கிற 3 பிரித்து வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து இயற்றமிழ்னு சொன்னது காவியக்கலையை. இப்போது செய்யுள் நடையிலையும் வசன நடையிலையும் காவியம் அமைச்சா அதுக்கு பேர் இயற்றமிழ். அப்போது கவனிச்சுக்கலாம், செய்யுள் நடை, வசன் நடை, இந்த 2 ஒரு காவியத்தை உருவாக்குனா அதுக்கு பேர் இயற்றமிழ்னு சொல்கிறாங்க. செய்யுளை இசையோடு பாடக்கூடியது
இசைத்தமிழ்னு சொல்கிறாரு. இயலும் இசையும் கலந்து ஏதாவது ஒரு கருத்தையோ அல்லது கதையையோ தழுவி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நாடகத்தமிழ்னு சொல்கிறாங்க. இதில் நாடகத்தமிழில் பார்த்திங்கன்னா நடனம், நாட்டியம், கூத்து இது எல்லாமே அடங்குது. அப்போது இந்த ஐந்து தான், இந்த ஐந்தையும் விரித்து சொல்கிறப்போ அந்த இயல், இசை, நாடகம் இந்த மூணையும் சொல்கிறாங்க. இப்போ அழகு கலைகள் ஐந்தையும் நம்ம விரித்து சொன்னோம் அப்படின்னா ஏழு கலைகளாக உருவாகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆரம்பத்தில் அழகு கலைகள் ஐந்துன்னு சொன்னவர் அதற்கப்புறம் அதை விரிவுபடுத்தி ஏழுன்னு சொல்கிறார். பாருங்களேன், கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, கூத்துக்கலை, அந்த கூத்துக்கலைக்குள்ள நடனம் நாட்டியம் ரெண்டும் வந்துடுது. அதுக்கப்புறம் காவியக்கலை, அதுக்கப்புறம் நாடகக்கலை, இப்படி ஏழாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அழகு கலைகளில் நம்ம கண்ணால் கண்டு காதால் கேட்டு மனசால் மகிழ்ச்சி அடைகிறோம். இதை பற்றி இவனி விளக்குவோம்னு சொல்கிறார். இப்போது உதாரணமாக கட்டடக்கலையை பற்றி சொல்கிறப்போ அதை நம்ம கண்ணால் பார்த்து தான் மகிழ்ச்சி அடைய முடியும். ஏன்னா பருப்பொருளாக இருக்குது இல்லையா, நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே தெரிகிறதுனால நம்ம தூரத்திலிருந்து கூட பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி கட்டடக்கலையை பற்றி சொல்கிறார். அதுக்கடுத்து தான் ரெண்டாவது எதை சொல்கிறார்னா சிற்பக்கலையை பற்றி சொல்கிறார். இந்த சிற்பக்கலை அப்படிங்கிறதுல மனிதன், விலங்கு, பறவை, தாவரம் முதலான உலகத்தில் உள்ள இயற்கை பொருளுடைய வடிவம், அது மட்டும் இல்லாமல் கற்பனையாக உருவாக்கப்பட்ட பொருள், இதை எல்லாமே அழகுபட அமைக்கிறது சிற்பக்கலை அப்படின்னு சொல்கிறார். இந்த கட்டடக்கலையை விட நுட்பமானது, இதையும் நாம் கண்ணால் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதுக்கப்புறம் மூணாவதாக ஓவியக்கலையை சொல்கிறார். அது வந்து சிற்பக்கலையை விட நுட்பமானது. முதல்ல கட்டடக்கலை சிறப்பானதுனாரு, அதை விட நுட்பமானது சிற்பக்கலைன்னு சொல்கிறாரு. இப்போ மூணாவதாக சிற்பக்கலையை விட ரொம்ப நுட்பமானது ஓவியக்கலைன்னு சொல்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுடைய உருவத்தையும், உலகத்தில் நாம் பார்க்காத கற்பனை பொருளுடைய வடிவத்தையும் பலவித நிறங்களால் அழகோடு எழுதப்படக்கூடிய படங்கள்னா ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறார். முற்காலத்தில் சுவர்களில் அதே மாதிரி துணிகளில் எல்லாம் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அந்த படம் அப்படிங்கிற சொல் படாம், படாம்னா துணின்னு பொருள் சொல்கிறாங்க, அந்த சொல்லிலிருந்து உருவாயிற்று அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த சுவர்லேயும் துணிகள்லேயும் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த படம்னு சொல்கிறோம் இல்லையா, ஓவியத்தை படம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அந்த படம் என்னும் சொல் கூட படாம், படாம்னா துணி அப்படிங்கிற பொருளை சொல்கிறாங்க, என்னும் சொல்லிலிருந்து உண்டாயிற்று. இதனையும் நாம் பக்கத்திலிருந்து பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கடுத்தபடியாக நான்காவதாக இசைக்கலையை பற்றி சொல்லும்போது இதை வந்து நம்ம கண்ணால் காண முடியாது, காதில் கேட்டு நம்ம மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஐந்தாவதாக சொல்லக்கூடியது காவியக்கலை. மேற்கூறிய கலைகள் எல்லாத்துலேயும் நுட்பமானது. ஏன்னா இந்த காவியக்கலையை கண்ணால் கண்டு இன்புற முடியாது, காதுனால் கேட்டால் கூட கேட்குறதுனால மட்டும் சந்தோஷப்பட முடியாது. காவியக்கலையை நாம் அனுபவிக்கிறதுக்கு மன உணர்வு ரொம்ப முக்கியம். மனசனால் உணர்ந்து அறிவுனால் இன்புறணும். அதனால் காவியக்கலை கலைகளில் சிறந்த நுண்கலை அப்படின்னும் மென்கலை அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போது இந்த எல்லா கலைகள்லேயுமே ரொம்பவுமே நுட்பமானது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காவியக்கலை தான். இதை வந்து நுண்கலை அப்படிங்கிற பேர்லேயும் மென்கலை அப்படிங்கிற பேர்லேயும் சொல்கிறதா மயிலை சீனி வெங்கடசாமி குறிப்பிடுறார். இசைக்கலையோடு தொடர்புடைய நடனம், நாட்டியம், கூத்து, அதுவும் காவியக்கலையோடு தொடர்புடைய நாடகமும் கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் மகிழத்தக்கன அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறார். அப்போது நாகரிகம் பெற்ற மக்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்க அழகு கலைகளை வளர்த்துருக்காங்க. அழகு கலைகள் அப்படிங்கிறது மனித நாகரிகத்தினுடைய பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நாகரிகம் பெற்ற எல்லா நாட்டிலும் அழகு கலைகள் வளர்ச்சி அடைந்தாலும் கூட இந்த நுண்கலைகள் எல்லாம் ஒரே விதமாக வளரலை. அழகு கலைகளுடைய அடிப்படைத்தன்மை எல்லா நாட்டிலையும் ஒரே விதமாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கற்பனை, அவங்கவுங்களுக்குரிய இன்பம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை வச்சு உருவாகுதுன்னு பார்க்குறப்போ அந்தந்த நாட்டோட இயற்கை அமைப்பு, தட்பவெப்பநிலை, மக்களுடைய மனோபாவம், அப்புறம் பழக்க வழக்கங்கள், சமய கொள்கை, இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அழகு கலைகள் வந்து வெவ்வேறு விதமாக மாற்றம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நமது நாட்டு அழகு கலைகளுக்கும் கிரேக்க நாடு, சீனா, ஜப்பான், ரோம், இலங்கை இந்த அடுத்த நாட்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஆனால் எல்லா பக்கமுமே அந்த அழகு கலைகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமது நாட்டில் பார்த்தீங்கன்னா அழகு கலைகளை பற்றி நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் முதல்ல யாரை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா விபுலானந்த அடிகளாரை பற்றி பேசுகிறார்.
இவர் வந்து யாழ் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதினவர். அவர் வந்து சில எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க, சில இலக்கணங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி மயிலை சீனி வெங்கடசாமி விவரித்து சொல்கிறாரு. முதல்ல ஈற்றமிழை பற்றி சொல்கிறாங்க. அகர முதல நகர இருவாயாகிய 30, சார்ந்து வரல் மரபணவாகிய 3 என்னும் 33 எழுத்துக்களை தொழில் படுத்துவதனாலே ஈற்றமிழானது பொருள் பொய்ந்த சொற்களையாக்கி அவை கருவியாகி பார காவியங்களையும் நீதி நூல்களையும் வகுத்து இம்மை மறுமை பயனளிக்கின்றது அப்படின்னு சொல்லி விபுலானந்த அடிகள் குறிப்பிடுறதாக ஈற்றமிழுக்கான விளக்கத்தை கொடுக்குறார். இது தொல்காப்பிய நூற்பா. அகரத்திலிருந்து நகர வரை இருக்கக்கூடிய 30 எழுத்துக்கள், அப்புறம் இந்த சார்பு எழுத்துக்கள் 3. இந்த 3 நம்ம பொருள் பொய்ந்த சொற்களையாக்கி நம்ம காவியங்களை உருவாக்குறோம் இல்லையா, நீதி நூல்கள் உருவாக்குறோம். இது வந்து இந்த பிறவிக்கும் மறுமை அடுத்த பிறவிக்கும் பயனளிக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். அதற்கடுத்தபடியாக இசைத்தமிழை பற்றி சொல்லும்போது சா ரி க ம ப த நி இந்த 7 ஓசை, இந்த 7 ஓசைகளை வச்சு தான் 7 பெரும் பாலைகளை வகுத்து அதை வச்சு 103 பண்கள், அதை விரிவாக்கி 11,091 ஆதி இசைகளை அமைச்சு இந்த பிறவிக்கான இன்பம் அடுத்து மறுமைக்கான இன்பத்தையும் தருது அப்படின்னு சொல்லி இசைத்தமிழை பற்றி சொல்கிறாங்க. மூணாவதாக நாடகத்தமிழை பற்றி சொல்லும்போது அந்த 8 வகை மெய்ப்பாடுகள், நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமுதம், வெகுளி, உவகை, இந்த மெய்ப்பாடுகளை வச்சுக்கிட்டு மனசாலையும் உடல் உறுப்பாலையும் மொழி திறனாலையும் நடை உடையினாலையும் தொழிற்படுத்தும் போது 2 வகை கூத்து 10 வகை நாடகத்தை தோற்றுவித்து நாடகத்தமிழ் மனசுக்கு மகிழ்ச்சி அறிவிக்குது. அதாவது 2 வகை கூத்தையும் 10 வகை நாடகத்தையும் உருவாக்கி நாடகத்தமிழானது மனசுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாடகத்தமிழை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக ஓவியத்தை பற்றி சொல்லும்போது ஓவியமானது 3 மூல வடிவங்கள் இருந்தால் உருவாகியிருக்குது. ஆனால் அதிலிருந்து நிறைய வடிவங்கள் உருவாகியிருக்கலாம், ஆனால் 3 தான் முக்கியமானது. 1 நேர்கோடு, 2 வட்டம், 3 முக்கோணம். நேர்கோடு, வட்டம், முக்கோணம் இதிலிருந்து தான் அந்த ஓவியத்திற்கான தொடக்கமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான நிறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள், சிவப்பு, நீளம் இதை வச்சு சொல்கிறாங்க. இந்த 3 தான் முக்கியமாக. அப்போ 3 வடிவங்கள், 3 நிறங்கள் தான். இப்போ இதையெல்லாம் பார்க்குறப்போ அந்த ஓவியத்தை கண்ணால், செவியினால், உள்ளத்தால் உணர்ந்து நாம் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது உருக்களை ஆக்கி கொள்ளக்கூடிய முறையினை சொல்லக்கூடிய நூல்கள் பொதுவாக அதோட இயல்பு சொல்லுது. புலவன் இருக்கிறாரு, இசை ஏற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, கூத்தன், ஓவியன், இவங்க எல்லாமே சொந்த ஆற்றலால் அழகு கலைகளை உருவாக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்குறப்போ புத்தம்புதிய உருவங்களை படைத்து தருதல் தான் கவிஞர் முதலிய அழகு கலையோர் ஏற்றுவதற்குரிய அருந்தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போது நம்முடைய மரபு இதிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கு. அப்போது ஒரு மனிதன், ஒரு நாகரீகம் பெற்ற மனிதன் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அழகு கலைகள் தெரிந்தவனாகவோ அல்லது அழகு கலைகளை ரசிக்கக்கூடியவனாகவோ இருக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போது ஒரு நாகரீகம் பெற்றவன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னா அழகு கலைகள் அந்த நாட்டில் அந்த மனிதனிடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கிய கருத்தாக இந்த பகுதியில் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் குறிப்பிட்டு போயிருக்கிறார். அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா அழகு கலைகள் அப்படிங்கிறது 5 தான், அதில் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்ன நம்மளாம் நுணுக்க இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் இவர் விரிவுபடுத்தி சொன்னார். அப்படி பார்க்குறப்போ முதல்ல பார்த்திங்கன்னா கட்டடக்கலையை குறிப்பிடுறாரு, அதுக்கப்புறம் சிற்பக்கலை, அப்புறம் ஓவியக்கலை, இசைக்கலை, கூத்துக்கலை, காவியக்கலை, இப்படியாக அவர் சொல்கிறாரு. இதுலேயும் மறுபடியும் முதல்ல 5 சொன்னவர் பிறகு மறுபடியும் ஒரு 2 கலைகளை கொஞ்சம் விவரித்து சொல்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் கட்டடக்கலை குறித்து நாம் பார்க்கலாம். நன்றி.